அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. முதல் உபதேசம் கொடுக்குறோம். முதல் உபதேசங்கள் மூச்சு பயிற்சி. மூச்சியோட தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம கதை முடிஞ்சிருக்கும். அப்போ மூச்சை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஜனனம் பண்ணோம். எந்த மூச்சை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மூச்சை கொண்டு தான் இறைவனையும் அடையணும். அதனால் மூச்சு பயிற்சி இல்லாத ஒரு ஞானமே உபயோகப்படாது. அதனால் மூச்சு பயிற்சி முதல் படியாக நம்ம கொடுக்குறோம். அடுத்தது ரெண்டாவது படி, ரெண்டாவது உபதேசம் கொடுக்குறோம். இந்த ரெண்டாவது உபதேசம் எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதை எல்லோரும் கேட்டு ஒரு முழுமையாக சொல்ல முடியாதது. ஓரளவுக்கு ஒரு 10 பாடல் சொல்கிறேன். அந்த 10 பாடலை கேட்டு இந்த பாடம் எப்படிப்பட்டது, எவ்வளோ வலிமையானது, எவ்வளோ நம்ம உள்ளத்தை உறுதி பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு உடல்லையும் தெய்வ சக்திகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அந்த தெய்வ சக்திகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு பேருங்களை வச்சுருக்காங்க. அந்த பேருங்களை சார்ந்ததுதான் சக்தி. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சிவன், மகேஸ்வரன், சதாசிவம் அப்படின்னு இத்தனை பேருகளையும் ஒரே பேருக்கு அடங்கியத்தான். ஆனால் ஒரு தொழில் செய்யும்போதும் அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு பேர் மாறுது. இதை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ கடவுள் வா அப்படின்ட்டு. கடவுள் அவ்வளோ இல்லை, ஒன்று தான். ஆனால் கடவுள் செய்கிற தொழிலுக்கு பேர் அது. அந்த பேருக்கு இத்தனை கடவுள்கள் அந்த பேர் தேவைப்படுது. அதுக்காக நமக்கு அந்த பேரெல்லாம் வச்சு கொடுத்துக்குறாங்க. கடவுள்ன்றது ஒரே பொருள் தான் உலகத்தில். அந்த ஒரே பொருள் செய்கிற தொழில் பலவித கோடி தொழில்கள். அந்த தொழிலுக்காக நம்ம உடலுக்குள் இருந்து ஒவ்வொரு இடத்தை இயங்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதனுடைய இயக்கத்தை சொல்கிறேன். அதனால் அதை சொல்கிறேன். மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் கூறணுங்க. மூலாதாரத்தில் சக்தின்ற அம்பால் இருக்கிறா, அதை வணங்காமல் நான் புத்தி கெட்டு திரிஞ்சு கெட்டு போனேனே இவ்வளோ நாளாக, இதை தேடாமையை விட்டுட்டு நான் வருத்தப்படுறாரு. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே. ஆவி கமல நெடுநெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவிழந்தேன் பூரணமே. உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் பருத்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே. விசித்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசித்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே. நெற்றி வீணடிய நிர்மால சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே. நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் வேதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே. அச்சமுடன் யானும் அறிவிழந்தேன் பூரணமே. மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவிழந்தேன் பூரணமே. இடைவின் கலையின் இயல்பறியாமட்டல் தடையுடனே யானும் தயங்கினேன் பூரணமே. இந்த 10 வந்து உங்களுக்கு ரெண்டாவது உபதேசத்தில் இந்த பாடங்களை கொடுக்கும். இந்த பாடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 5-5 நிற்கணும்னு சொல்லுவோம். அந்த 5-5 நிற்கும்போது அந்த இடங்கள் இயங்காத இடங்கள்லாம் இயக்கத்துக்கு இருக்குது. இயக்கத்துக்கு வரும்போது நம்ம அறிவு சீராகும். சீராகும்போது நம்ம திடமான வாழ்வு வாழறோம். அந்த வாழ்க்கை வாழறதுக்காக தான் இந்த யோக பாடங்களை இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம். இதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தரும். அதனால தான் இவ்வளோவும் பேசுகிறோம், இவ்வளோ சொல்கிறோம். இன்றைக்கி மாதம் மாதம் இவ்வளோ கூட்டங்கள் வரைங்க. இந்த கூட்டங்கள் வந்து இது ஏதோ ஒரு இந்த இடத்துல மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதால அது பயன் தராது. மாடு விற்கா போட்டோம்னா பட்டியில் கட்டி விற்காவை சாப்பிட்டுடும். கப்பகப்படும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கணும், அதை அசை போடும். அப்போ தான் அது ஜீரணமாகும்.
அதே மாதிரி இங்கே கேட்ட கேள்விகள், இங்கே பேசின பேச்சுகள், இதை இங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தராது. அதை வீட்டுக்கு போய் அசை போடுங்க. அசை போடும்போது உங்களுக்கு உண்மையெல்லாம் விளங்கும். அந்த உண்மையோடு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்புக்காக தான் அந்த மாதிரி எல்லா மனிதரும் சிறப்பாக வாழணும், தைரியமாக வாழணும், தடுமாற்றம் என்று வாழணும். இன்றைக்கி போன 29ஆம் தேதி என்னப்பா போன 29ஆம் தேதி கொஞ்சம் சரி பண்ணுங்க, விட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தா அவங்கள பண்ணுங்க. போன 29ஆம் தேதி நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்க வருஷத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறது சகஜம். ஆனால் நம்மளுடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் அந்த தேதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அந்த பிறந்த நாள் கொண்டாடும்போது நான் சொன்னேன், வருஷத்தில் ஒரு நாள் செய்யுங்கப்பா, இதே மாதம் மாதம் செய்யணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இது எங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குது, பல பேர் சாப்பிடும்போது அதை பார்த்து எங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால் சரின்னு விட்டுட்டேன். இன்றைக்கி மாதம் மாதம் 29ஆம் தேதி ஆச்சுன்னா அதை அன்னதானம் பண்ணுறாங்க. இவ்வளோ மாதமாகவும் பண்ணிக்கின்னு வராங்க. ஆனால் இந்த மாதம் ஒரு ஆசிரமத்தில் நம்ம சீடர்கள்லாம் சேர்ந்து ஒரு அன்னதானம் பண்ணாங்க. 750 பெண்கள் தாம்பரத்தில் ஒரு ஆசிரமம், 750 பெண்களுக்கு எத்தனை அண்ணன் தங்கைகள் இருக்கும், எவ்வளோ அக்கா தங்கச்சிகள் இருக்கும், எவ்வளோ கணவன்மார்கள், எவ்வளோ பிள்ளைங்க, எல்லா உறவுகளும் இருக்கும், எவ்வளோ அவங்க நினச்சதெல்லாம் சாதிச்சிருப்பாங்க, எவ்வளோ நினச்சதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே திக்கு இல்லாத போய் அந்த 750 பொம்பளைகள் யார் எதை கொடுப்பாங்களோன்னு எதிர்பார்த்து வாழறாங்கன்னா மனிதனுடைய வாழ்வு இவ்வளோதானா, இப்படி தான் வாழுமா, இப்படி தான் போயிடுமா அப்படின்றத ரொம்ப 2 நாளாக எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த சாப்பாடு கூட வந்து வாங்க முடியாத அளவுக்கு 50 பேருக்கு வண்டியில் வச்சு வாங்கி போட்டு போடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியே நினைக்கிறோம், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், என்ன மாதிரி யாரும் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பேன்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் நாளைய நிலை எப்படி இருக்குன்னு யாராலையும் அறிய முடியாது. இதையெல்லாம் பார்க்கும்போது மனித வாழ்வுக்குள்ளதான மிருகங்கள் கூட அனாதையாகத்தே இல்லை, அது பிறப்பிலிருந்தே அனாதையாக இருக்கிறதுல அதுக்கு அனாதைன்றது தெரியாமையே இருக்குது. ஆனால் நம்ம பிறப்பிலிருந்து உறவுகளை வளர்த்துக்கணும், உரிமையோடு பழகிக்கணும், உரிமையோடு வாழும்போது தனித்து விடும்போது அனாதையாக்கப்படுறோம். இந்த அனாதையாக்கப்படும் போது அவங்களுடைய மனங்கள்லாம் எவ்வளோ துன்பப்படும், எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்றத 2 நாளாக நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா இருக்கும்போது இந்த பாதையை பிடிக்கிறதில்லை. ஆனால் தள்ளாடி போன போட்டு நமக்கு புள்ள ஒதுக்கிறான், பொண்டாட்டி ஒதுக்கிறான், புருஷன் ஒதுக்கிறான் அப்படின்ற நிலை வரும்போது தான் கடவுளை தேடி இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போட்டோம், இந்த மாதிரி பயணங்களும் பண்ணுறதால பண்ணுறோம். அதனால் பலன் கிடைக்க மாட்டேங்குது சரியா. அதை வந்து ஆரம்ப காலத்திலேயே நம்ம நல்லா இருக்கும்போதே இதில் பயணம் பண்ணோம்னா நம்ம உடலும் தள்ளாடாது, நம்ம மனமும் தள்ளாடாது. எந்த நிலையிலையும் யாருமே இல்லைன்னா கூட கடவுள் இருக்கிற நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தான் இந்த மாதிரி பாதைகளை நமக்கு மகான்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க. ஏதோ வந்தோம் ஆசிரமத்துக்கு பௌர்ணமிக்கு போய் வரம்பா அப்படின்றதோடு போகக்கூடாது. இது கிரிவலம் இல்லை. கிரிவலம் வந்தீங்கன்னா அன்றைக்கி போயிட்டு வந்தேனே அன்னையோட முடியும், கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்தோட முடிஞ்சிடும், அன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் இது மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வரீங்க, ஒவ்வொரு மாதமும் இங்கே பேசுகிறோம், ஒவ்வொரு மாதமும் கேள்வி பதில் நடத்துகிறோம், ஒவ்வொரு மாதத்துலேயும் அதை நீங்கள் சிந்திக்கணும். ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, யாருக்காக சொல்கிறாங்கன்னு சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை தரும், அதை அனுபவிச்சிங்க.